ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தை அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆன உடனே நம்மளுக்கு வந்து டாக்டர் செக் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஹார்ட் பீட்டா, குழந்தையோட இதய துடிப்பு வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு 140 கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா முக்கோணமாக சர்க்கிள் பானை மாதிரி இல்லாமல் பாட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வயிறு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வயிறு வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், மேல் வயிறாக இருக்காது, கொஞ்சம் வயிறு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் வரையும் தான் இருக்கும். ஓகேங்களா, முதல் 3 மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ், நாசியா, வாமிட்டிங்கு இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் 3 தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிரும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, இதே பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வந்துட்டு ரெண்டாவது குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மார்னிங் சிக்னஸ் வந்து மந்த் ஆக ஆக வந்துட்டு உங்களுக்கு குறையும். ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். அதாவது உங்களோட லெஃப்டை கம்பேர் பண்ணும் போது ரைட் சைட் ப்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பிக்கராக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சால்ட், அதாவது வந்துட்டு அதாவது சால்ட்டியான ஃபுட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து சீஸு இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் சால்ட் கலந்த இந்த மாங்காயில் உப்பு தொட்டு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஊறுகாய், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவீங்க, வாங்கி அது மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது குழந்தை பாய் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம், பாய் குழந்தைன்னு சொல்கிறேன், ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கால் பாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோல்டாக சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ கால் பாதம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப வந்துட்டு வறட்சியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது வந்துட்டு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களோட முடி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும், உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் காலில் பார்த்தீங்கன்னா முடியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்கள் காலில் வந்துட்டு அதிகமாக முடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தலைவலி. ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தலைவலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அடிக்கடி வந்துட்டு இந்த ஹெட்ஏக் ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பேபி பாய் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடிக்கடி பார்த்திங்கன்னா அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்துட்டு தூங்குற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நீங்கள் தூங்கி காலையில் எழும்பும் போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு
உங்களோட யூரின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட் எல்லோ கலரில், டார்க் எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ டார்க் எல்லோ கலரில் வந்துட்டு உங்கள் யூரின் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் பேபி பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அடிக்கடி பூண்டு மாதிரி பூண்டு ஸ்மெல், ஓகேங்களா? ஸோ பூண்டு ஸ்மெல் மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு உங்கள் மவுத்தில் வந்து வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கார்லிக் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது வாயில் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஃபன்னான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் குழந்தை வந்துட்டு டாடா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. முதல் வார்த்தை அவங்க சொல்கிற வார்த்தை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டோம். முதல் குழந்தை வந்துட்டு அம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டாவது பிறக்கும் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமனான ஒரு வந்துட்டு ஒரு சிம்டம்ஸ், அதாவது காமனான ஒரு சிம்டம்ஸாக தான் இருக்குது பாய் பேபிக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல பிறந்த குழந்தை வந்து பெண் குழந்தை, இரண்டாவது பிறந்த குழந்தை ஆண் குழந்தை, ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு செட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ நிறைய சிம்டம்ஸ் வந்து இதில் வந்து எனக்கு இருந்துச்சு, அதாவது வயிறு ஃப்ரண்டில் இருக்கிறதோ இல்லை வயிறு இறக்கமாக இருக்கிறதோ, மார்னிங் சிக்னஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சிம்டம்ஸ், ட்ரை ஸ்கின். ஸோ இதில் நிறைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்துட்டு இரண்டாவது ப்ரெக்னென்சி அப்போ இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. நான் 100% சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் ஏன்னா வந்துட்டு இப்படி வேணால் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ வந்துட்டு நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை ஜஸ்ட் ஒரு ஆசைக்காக வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பட் வந்து இதையே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி இதெல்லாம் இருக்குது கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா, ஒரு வேளை வந்துட்டு நம்மளுக்கு பெண் குழந்தையாக பிறந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓகே இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படி ஒரு தாட்டில் வந்துட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைம் வந்துட்டு அப்செட் ஆக மாட்டீங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு தாயும் பார்த்தீங்கன்னா தன் குழந்தையோட மூஞ்சை பார்த்த உடனே கண்டிப்பாக வந்துட்டு அப்செட் ஆக மாட்டாங்க. பட் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கஷ்டம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆண் குழந்தைன்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.